எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நான்காவது நாளாக இன்றும் பாதிக்கப்பட்டது. இன்று காலை மக்களவை கூடியதும் அதானி விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்பின. இதற்கு பதிலாக லண்டனில் இந்திய ஜனநாயகம் குறித்து ராகுல்காந்தி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் நாடாளுமன்றத்தின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கங்களை எழுப்பினர். கூச்சல் குழப்பம் நீடித்ததால் பிற்பகல் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். மீண்டும் அவை கூடிய போது இதே நிலை தொடர்ந்ததால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. சன்சத் கி மரியாதா ஹோதி ஹே, ஹம் மரியாதா கோ பனாய ரகே. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை காரணமாக கூச்சல் குழப்பம் நீடித்ததால் அவையை நாள் முழுவதும் ஒத்திவைக்குமாறு மாநிலங்களவைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் ஒத்திவைத்தார். அமளிகளுக்கு இடையே முப்படை தளபதிகளின் அதிகாரங்கள் குறித்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அஜய் பட் தாக்கல் செய்தாா்.